இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பேசப்போகிறது வந்து நியூக்ளியர் த்ரிட்ஸ். அதை குறித்து நம்ம சகோதரி நான்சி சகோதரிகிட்ட பேச போகிறோம். நியூக்ளியர் த்ரிட்ஸ், நியூக்ளியர் த்ரிட்ஸ் இப்போ வந்து பயங்கரமாக அணு போருக்குள்ள பயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் கூட சண்டையை நம்ம பார்த்தோம், ஹமாஸ்குள்ளே சண்டை முதல்ல நம்ம பார்த்தோம், ரஷ்யா யுக்ரைன் வாரை பார்த்தோம், அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் வந்து இஸ்ரேல் காசாக்குள்ளே சண்டை, அடுத்தபடியாக நம்ம பார்த்தது வந்து பார்க்குறது வந்து இப்போதைக்கு அச்சுறுத்தல் பயமுறுத்துதல் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும். இவ்வளோ நாளாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தது கொண்டு தான் இருந்தது. ப்ராக்ஸிஸ் அவங்க செட்டப் பண்ணி, அதாவது டைரக்டாக களத்தில் அவங்க இறங்கலை, இன்டைரக்டாக சண்டை போட்டது நமக்கு நல்லா தெரிய வருது. எப்படின்னா இது ஒரு போருக்கு அச்சுறுத்தல் தான் எனக்கு தென்படுகிறது. அன்னைக்கு திடீர்னு 350 கிட்ட ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி இஸ்ரேலுக்கு வந்து தாக்குதலை நடத்திருக்கிறாங்க. அதில் பேலஸ்டிக் மிசைல்ஸு, அப்புறமாக குரூஸ் மிசைல், அப்புறமாக ட்ரோன்ஸ், இதெல்லாம் அனுப்பி தாக்குதலில் ஈடுபட்டுருக்குறாங்க. யார்? ஈரான் தேசம் நேரடியாக. ஸோ இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்பொழுது இவங்க எல்லா இடத்துலையுமே சூடான் லிபியாவில் வந்து ப்ராக்ஸிஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. யார்? ஈரான். எப்படின்னா ஈரான் வந்து டைரக்டாக வந்து இஸ்ரேல்கிட்ட சண்டை போடுறது கிடையாது. ஸோ ப்ராக்ஸிஸ் செட்டப் எப்படின்னா ஹமாஸ், அது வந்து அவங்களுடைய ஒரு இயக்கம், அவர்கள் மூலமாக சண்டை போட வைக்கிறது. ஹிஸ்புல்லா அவங்க இயக்கம், அது மூலமாக சண்டை போட வைக்கிறது இஸ்ரேல் மேலே. ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்தோன்னா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு சண்டையே கிடையாது. ஏன்னா 6 போர் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, இந்த 6 வார் நம்ம சொல்லலை, அதுக்கப்புறம் பார்த்தா ஈரானும் இஸ்ரேலும் ஒரு நட்பாக தான் பழகுனாங்க. எப்படின்னா அவங்க ஆயில் அதிகமாக அதிக அளவில் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க, வெப்பன்ஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க ஆர்மிஸ் எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த நாடு தான் திடீர்னு அங்கே என்னென்னா பிளவு ஏற்படுகிறது. ஸோ ஒரே நாளில் தான் அப்படியே மாறப்படுது. ஏன்னா பிப்ளிக்கல் தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. எசேக்கியேல் 38:9 பிரகாரமாக இந்த நாடுகள்லாம் இப்போ ஒருமித்து வருகிறது, சண்டைக்காக ஆயத்தமாகிறது. ஈரானை நம்ம பார்க்கலாம் பிக்சரில். அப்புறமாக எசேக்கியேல் இது எழுதப்பட்டிருக்கு இந்த தேசத்தை குறித்து. ரஷ்யாவை நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட நாடுகள்லாம் ஆயத்தமாகி வருகிறாங்க, எல்லாம் ஒன்று கூடி இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. நமக்கு இப்போ மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்து. சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருந்து, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களும் தேவனுடைய நாமத்தை குறித்து. தேவ பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நமக்கு இந்த யுத்தம் வந்தால் கூட நமக்கு ஒரு பயம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டு அவர் நமக்கு ஏற்ற வேலையில் எங்கெங்கே வைக்க வேண்டும் அங்கங்கே ஸ்திரமாக நம்ம வைப்பார். அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ ஏன் இந்த அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்குதுன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்குறாங்க. 60% யூரானியமாக ஈரான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பாருங்கள், ஈரானில் வந்து முதல்ல வந்து அந்த அளவுக்குள்ள அவங்க அணு ஆயுதம் தயாரித்ததே கிடையாது, இப்போ தான் அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து இவ்வளோதான் அவங்க வாங்கணும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் அவங்க வாங்கணும். எவ்வளோனா 997 தான் அவங்க வாங்கணும், இவ்வளோ கேஜி தான் அவங்க வாங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா 5,525 வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பயமுறுத்துதல். ஏன்னா இந்த அளவுக்கு, அம்மா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறாங்கன்னா அது அச்சுறுத்தல் தான். ஏன்னா அந்த யூரானியம் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க? ஒன்று பவர் சப்ளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அடுத்ததாக அடுத்தபடியாக இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறது, வெப்பன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் தயார் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டுக்கு தான் யூரானியம் வாங்குறாங்க. ஸோ இவங்க அதிக அளவில் வாங்கினது தான் பயமுறுத்துதல் இருக்குது. ஏன் பயமுறுத்துதல் இருக்குதுன்னா, இப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க நிறைய
மூணுலேருந்து நாலு அணு ஆயுதம் தயார் பண்ண முடியும். ஏன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க, இப்போது ஈரானில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வருகிறது. இல்லை, அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அணு ஆயுதம் வந்து அதிகமாக தயாரிக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமே, ஈரானுடைய நோக்கம். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இது தான் வாங்கி வைக்க முடியும். அவங்க அளவுக்கு அதிகமாக அவங்க வாங்கி வைக்கிறது வந்து அது ரொம்ப தப்பான காரியம் அது. ஸோ அவங்க வந்து அப்படி வாங்கி வச்சாங்கன்னா அதிகமாக வாங்கும்போது அவங்களுடைய எப்படின்னு அணு ஆயுதம் தயாரிக்கிறது வந்து அதிகமாக ஒரு மாதத்துக்கு ஒரு இவ்வளோ ஒரு அஞ்சு அதுமாரி ஒரு தயாரிக்க முடியும் அவங்களால. ஸோ அது அவங்க வந்து மற்ற நாடு இதனால மற்ற நாடெல்லாம் வந்து அவங்க அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு அச்சுறுத்தல பயமுறுத்துவாங்க. இப்போ அணு ஆயுதம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உலக அளவில் நம்ம பார்த்தா ரெண்டே ரெண்டு நாடுகிட்ட தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குது. ஒன்று வந்து ரஷ்யா கிட்ட, அடுத்தது வந்து யுஎஸ்ஏ கிட்ட. மற்ற நாடுகள் நம்ம மற்ற நாடுகள்னு பார்த்தோம், நிறைய நாடுகள் இதில் பண்ணுறாங்க. எப்படின்னா யுஎஸ்ஏ பண்ணுறாங்க, ரஷ்யா பண்ணுறாங்க அணு ஆயுதம் அதிக அளவில். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, அப்புறமாக நார்த் கொரியா இருக்குது, அப்புறமாக நம்ம பார்த்தோன்னா ஈரான் கூட இப்போது தயாரிக்கிறாங்க, இஸ்ரேல் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி சைனா கூட தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி நாடுகள்லாம் இவங்க வந்து அணு ஆயுதத்தை அதிக அளவில் வச்சிருக்கும் பொழுது இது ஒரு அச்சுறுத்தல். ஏன்னா இதை பயன்படுத்தக்கூடாது, இது பயன்படுத்தினா அதுக்குள்ளது நம்ம அப்புறமாக நம்ம அதை பார்ப்போம். ஸோ இந்த ஈரான் இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஈரான் வந்து இப்போ உள்ள வர்றாங்க. ஸோ இந்த ஈரான் பேரை பிப்ளிக்கலாக பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம்னா 240 முறை வரைக்கும் ஈரானுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது பைபிள்லேயே. கோரேஸ் ராஜா அவருடைய பெயர் மட்டும் 19 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. கோரேஸ் ராஜாவை பற்றி இவர் ஏசாயா 700 BC அவர் வந்து அதை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார், இப்படி ஒரு ராஜா வருவார்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவர் சொன்னதுக்கு அப்புறம் 150 வருஷம் கழித்து இந்த கோரேஸ் ராஜா வந்திருக்கிறாரு. ஸோ கோரேஸ் ராஜா மட்டும் இல்லை, தரியு ராஜாவை நம்ம பார்த்தோன்னா தரியு ராஜா வந்து 15 முறை வரைக்கும் அவர் பெயர் வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஈரான் பெயர் வந்து பைபிளில் இருக்குது. அதே போல் நம்ம பார்க்குறோம் ஜெரக்ஸ் ராஜா 12 முறையும், எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் வாழ்ந்த அந்த அகாசூர சந்த ராஜா பெயர் தான் ஜெரக்ஸ். ஸோ அவருடைய பெயர் கூட 12 தடவை இருக்குது. 13 தடவை வந்து நம்ம பார்க்குறோம் அர்த்தா ஜெரக்ஸ், அவர் பெயர் கூட பைபிளில் இன்ஸ்கிரைப் ஆகிருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா 148 தடவை இந்த ஈரானுக்கு சம்மந்தப்பட்ட பெயர்கள் பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இட் இஸ் மென்ஷன் இன் பைபிள், அதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து மக்களுக்கு மக்களுக்கு சண்டை கிடையாது. எதுவுமே வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா எல்லா தேசமும் ஆண்டவரால், ஆண்டோடைய பிள்ளைங்களும் அந்த தேசங்களில் இருக்குது. பர்டிகுலர்லியாக நம்ம இப்போ பார்க்குறது மிடில் ஈஸ்ட் தான். பட் இங்கே வந்து மக்கள் மக்கள் சண்டை கிடையாது, ஆனால் பொலிட்டிக்கல் மூலமாக. அப்படின்னா வெளிப்படுத்தல் 16 சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த கள்ள தீர்க்கதரிசி மிருகம் இவர்களுடைய வாய்களிலிருந்து புறப்பட்டு வருந்தது டிமனிக் ஸ்பிரிட்னு சொல்லப்பட்டது. அதுதான் நம்ம பார்க்குறோம் ஃப்ராக், தவளையைப் போல வெளியே வந்து மக்கள் மத்தியில் பொய் பேசுகிற ஆவி. ஸோ இந்த பொய் பேசுகிற ஆவி வந்து இந்த ராஜாக்கள் மூலமாக கடைசி காலத்தில் கிரியை செய்யும், இவர்கள் மூலமாக தான் தென்படும் சொல்லி தெளிவாக நம்ம வேதாந்தத்தில் பார்க்கும்போது தெரிய வருகிறது. ஸோ இந்த காசா, கடந்த காசா வாரில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ மக்கள் மரித்து போனாங்க. ஸோ அதில் வந்து காசா மக்கள் மரித்தது வந்து 34,600 பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுதான் அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த குண்டு வந்து 12,000 டன்ல உள்ள குண்டு, அந்த எக்ஸ்ப்ளோசிவை பயன்படுத்தியிருப்பாங்க. மோர் தேன் ஹிரோஷிமா, ஹிரோஷிமாவில் பயன்படுத்தப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை காட்டிலும் இதில் அதிகமாக பயன்படுத்திருக்கிறாங்க. ஹிரோஷிமாவில் 13,000 to 15,000 டன் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படி தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இவங்க பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க.
ஒரு காசா ஸ்ட்ரிப்ஸில் இப்போ நம்ம பார்க்குறோம், காசா ஸ்ட்ரிப்ஸில் ஹமாஸ் வந்து டனல்ஸ் நிறைய டனல்ஸு, மொத்தம் 100 டனல்ஸ் ஏற்கனவே இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த டனல் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, மறுபடியும் இவங்களுக்கு தெரியாமல் நிறைய 300 to 500 டனல்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. 380 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள அவங்க, அதாவது கீழே கீழவே டனல், பூமிக்கு அடியிலே டனல்ஸ் வந்து பண்ணி, அது ஏன்னா இஸ்ரேல் நாடு வந்து அவங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் கொடுத்தது, கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு தெரியாமலே அந்த டனல்ஸ் உருவாக்குறது. ஆமாம், பேலஸ்டைனில் காசா ஸ்ட்ரிப்பில் வந்து அவங்க உருவாக்கி நிறைய வச்சது இவங்களுக்கே அச்சுறுத்தல் ஆகிட்டு. ஏன்னா இவங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலி என்னன்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, யாருமே தெய்வ பிள்ளைகள் அவங்க, அவங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்கள ஆண்டவர் வந்து விட மாட்டார். அது ஒன்று அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பார்த்தோம்னா, இஸ்ரேல் வந்து டோம் ஷெல்டர் வந்து இருக்கு, டிஃபென்சிவ் சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல என்னன்னா, இவங்க யார் இன்வைட் பண்ணாலும் துல்லியமாக அது கணக்கிட்டு போய் அங்கே என்ன பண்ணும், அதை ஒன்றும் இல்லாமல் தவிர்த்து போட்டு. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அயன் டோம் வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குது. கிட்டத்தட்ட அது வர்றதுக்குள்ளாகவே சைரன் அடிச்சிச்சுன்னா மக்கள் அங்கங்கேயும் போய் பங்கர்ல ஒளிஞ்சு தன்னுடைய சேஃப்டி பண்ணிக்கணும். அதுக்காக தான் சைரன் வந்து அங்கே சவுண்ட் பண்ணும், எப்படி மிசைல் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து அவங்க பாதுகாத்து கொள்கிறாங்க. 2011 2400 இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை எதிர்த்து அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க வானத்தில். ஸோ யோசித்து பாருங்கள், இவ்வளோ வந்து ஒரு நாட்டை தாக்குச்சுன்னா என்ன ஆகும். அந்த நாடு மிகவும், அது குட்டி நாடு, இஸ்ரேலை பார்த்தா ரொம்ப மிகவும் குட்டி நாடு, சின்ன நாடு, ரொம்ப குட்டி நாடு. பாருங்க, ஆண்டோடைய கரம் அங்கே இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த ஒரு பலத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு அதுதான் ஆண்டோடைய பிள்ளைங்க கூட ஒரு சேஃப்டினா, தேவன் தான் நமக்கு சேஃப்டி. ஸோ நம்ம வந்து கடைசி காலத்துக்கு நம்ம நகர்ந்து கொண்டு இருப்பது மிகவும், இது வந்து விழிப்புணர்வாக தான் நம்ம இருக்கணும். நம்மவும் வந்து நம்ம போகிற நம்ம மூவ்மெண்ட்ஸ், த சீசன் இஸ் நாட் சப்போர்ட்டிவ் டு அஸ், அதுதான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பக்கம் சண்டை, இன்னொரு பக்கம் மத்தே 24:20 இயேசப்பா சொல்கிறாரு. அடுத்தபடியாக மத்தே 24:20 இயேசப்பா சொன்னபடி, ஓய்வு நாளிலாவது மாறி காலத்திலாவது சம்பவியாதபடிக்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அப்போ ஓய்வு நாள்னா சபத்திக்கல் டே, அப்படின்னா ரெஸ்டிங் டே. நம்ம ரெஸ்ட் டே என்னைக்குன்னா, நம்ம ஆலயத்துக்கு செல்கிற நாள் சண்டே ஃபார் அஸ் அண்ட் ஃபார் ஜூவிஷ் பீப்புள் சாட்டர்டே. ஸோ இந்த நாளில் சுவிசேஷம் வேலை நடக்காது, இதில் நீங்கள் போகாதபடியும் ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. இன்னொன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மாரி காலம். மாரி காலம் எதை குறிக்குதுன்னா வின்டர் சீசன். ஸோ ஏன் மாரி காலம்னா, குளிர்ச்சி காலம், குளுமை, சுவிசேஷம் குளிர்ச்சி அடைஞ்சிடும். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண முடியாத காலகட்டத்தை தான் குறிக்கிறது. இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணாதபடிக்கு, ஓடி போகாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அது எதுக்குன்னா, இந்த காலகட்டத்தில் அந்திகிறிஸ்து ஆட்சி எழும்பக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறது, நம்ம த சீசன் இஸ் அன்சப்போர்ட்டிவ் டு அஸ். உங்கள் ஃப்ளைட், உங்கள் ஜேர்னி, நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் தப்பித்து கொள்ளணும், தப்பிக்க வேண்டியபடிக்கு நீங்க ஜெபித்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக, நம்ம ரிலேஷன்ஸுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, காலம் கொடூரமான காலம் எழும்ப போகிறது. நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். ஜெபித்து நம்ம நம்மை நாம பாதுகாக்கணும். இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு பயம் இருக்குன்னா, நம்ம எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், நம்ம செல்ஃபிஷா இருக்கணும். அந்த இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இவெண்ட், இன்சிடென்ட் நடக்குதுன்னா எல்லாருமே சேஃப்டிக்காக ஓட தான் செய்வோம். ஸோ அந்த சேஃப்டி வந்து கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. முதல்ல நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமக்கு தேவன் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் பொழுது, அந்த ஃபயர் பால் வந்து விழும் பொழுது, அதனுடைய
எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு அது விழிப்புணர்வு இருக்கும். எப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கணும். சூரியனை காட்டிலும் பல மடங்கு அதுக்குள்ள ரேஸ் வந்து நமக்கு தெரியும். ஒரு இடத்துல இப்போ ஒரு திடீர்னு குண்டு போடுறாங்க, என்ன சொல்றோம், இந்த அணு ஆயுதம் திடீர்னு ஒரு இடத்துல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது போட்ட உடனே அதுல இருந்து வெளியே வர்ற எக்ஸ்ப்ளோசிவ் வந்து சூரியனை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் நம்மளால நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த உடனே என்ன நடக்கும்னா, அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு மைல் டயாமீட்டர் அந்த எல்லை பரப்புக்குள்ள என்ன இருக்கும்னா, பயங்கரமான சேதம், எல்லாமே எரிந்து சத்துருவாங்க. 72 hours ஆன் த ஸ்பாட் அவுட். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து டேமேஜ் ஏரியா. ஸோ மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், அப்புறமாக டயரியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், கேன்சர், பல விதமான நோய்கள் இங்கே தென்படும். மறித்து போவாங்க இவங்களும். கொஞ்சம் நல்ல என்னன்னா, பயங்கரமான சேதம் தான் ஏற்படும். ஸோ இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபால் அவுட் ஜோன்னு பார்க்கலாம். அந்த ஃபால் அவுட் ஜோன்ல நம்ம பார்த்தோம்னா அங்க என்னன்னா, அவங்க வந்து அங்க அந்த அளவுக்கு இருக்காது, கதிர்வீச்சு அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அந்த யுரேனியம் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அதுல இருந்து நியூரோன், காமாரேஸ், இது வந்து வெளியே வரும். இந்த கதிர்கள் இதுதான் பயங்கரமான நமக்கு சேதத்தை விளைவிக்கும். நமக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் நான் படிக்கும் பொழுது, டென்த்தில் நான் படிக்கும் பொழுது எங்கள் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நாங்கள் இந்த தாராபூர் அட்டாமிக் பவர் பிளான்ட்டை பார்க்க போனோம். 10th standard ஸ்டூடெண்ட் பட்ஜஸ்ட் பிலோ 16 years ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, கீழே உள்ளவங்களுக்கு உள்ளே வந்து அனுமதி கிடையாது. ஸோ எங்கள் பிரின்சிபலுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து அவர் வந்து பெரிய போஸ்டில் அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறதுனால, நாங்கள் எங்கள் பிரின்சிபல் வந்து உள்ள பெர்மிஷன் கேட்டு எங்களை ஒருத்தர கொண்டு போனாங்க. ஸோ அங்கே போகும்பொழுதே நமக்கு சொல்கிறாங்க எதுலெல்லாம் அந்த ரேடியேஷன் இருக்கும் அப்படின்னு. டால் பல்சஸ் சாப்பாட்டில் கூட ரேடியேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுலேருந்து ஒரு 10 to 10 kilometers பரப்பளவுக்கு வந்து பயங்கரமாக செய்தோம். அதாவது அங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இன்ஜெக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க, ரேடியேஷன் வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லி. அதனால தான் நம்ம ரீசன்ட்லி நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் கூட கூடன்குளத்தில் பயங்கரமாக சண்டை போட்டாங்க வேண்டான்னு சொல்லி. அதான் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ரேடியேஷன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு என்ன சொல்றோம்னா, ரேடியேஷன் வந்து சாதாரணமாக, அதனால மீன்கள் எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அவங்களால தொழில் செய்ய முடியாது, மீனவர்களுக்கு வந்து தொழில் செய்ய முடியாது. அது ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வேண்டான்னு சொன்னது. அந்த இடத்துல அது இல்லாத மக்களும் அந்த இடத்துல ரொம்ப அங்கே இருக்க சரௌண்டிங் இருக்க மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்போ இந்த கதிர்வுகள் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரம் அப்படின்னு சொல்றது தான் நான் சொல்றேன். பட் எனியாவும் நாங்கள் போய் வெளியே தான் பார்த்தோம், உள்ளே போக முடியல எங்களால். அந்த அளவுக்கு அதனுடைய அந்த சயின்டிஃபிக் அந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ யூ கான்ட் டூ, இதனால என்ன விளைவுகள், இதனால எந்த அளவுக்கு இவ்வளோ விளைவு இருக்கு தெரிந்தும் எல்லா தேசமும் அந்த அணு ஆயுதத்தில் உற்பத்தியில் இறங்கியிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த உடனே இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே பறந்து போய் கீழே விழுறதுக்கு மட்டும் 15 minutes நடக்கும், 15 நிமிஷங்கள் ஆகும் அது வந்து கீழே வந்து விழுறதுக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து, அதாவது குண்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆன உடனே அது மேலே போய் அந்த ஸ்மோக்ஸு கீழே வந்து விழுவதற்கு 15 நிமிஷம் இருக்கும். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள அது வந்து கீழே வந்து விழும். ஸோ அதுதான் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், அழகாக தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ வந்து வெளிப்படுத்தல் 6:12 அந்த புகையினால சூரியன் இருள் அடைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 8:12 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சூரியன் ஒரு பங்கும் சந்திரன் நட்சத்திரம் இருள் அடைந்தது இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாதாள குழியில் திறந்த உடனே வெளிப்படுத்தல் 9:2 பெண் சூறை போல புகை எழும்பிடுச்சுன்னு வேதத்தில்
இதனால சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் இருளடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த எழும்புற புகை வந்து எப்படி இருக்குதுன்னா, இதுல வந்து ஃப்ளேம் ஸ்மோக் பிரிம்ஸ்டோன், இதுல இருந்து வர்ற புகையினால ஆகாயம் அந்தகாரப்பட்டது. ஃபயர் ஸ்மோக் பிரிம்ஸ்டோன், ஃபயர் ஸ்மோக் பிரிம்ஸ்டோன், இந்த மூன்றினால் புகை எழும்புறது வந்து இந்த மூன்று காரியங்களும் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது. வந்து இது சாதாரணமான ஒரு புகை இல்லை, இது பயங்கரமான ஒரு புகை. எப்படிப்பட்ட புகைனா பயங்கரமான ஒரு புகை. இந்த புகை வந்து எப்போ எழும்போனா, இப்படிப்பட்ட நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தப்படும் பொழுது தான் எழும்புன்னு வேதாகமும் தெளிவாக தெரிவிக்கு. ஸோ அப்போ இதனால் சூரியன் இருளடையும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த புகை நம்ம பார்க்குறோம்ல, இந்த நியூக்ளியர் இம்பேக்டால, அதாவது இந்த கதிர்வால, பூமியில் உள்ள பரப்பு மட்டும் இல்லை, இந்த ஸ்மோக் மேலே போகுது பாருங்க, போய் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறோம், பூமிக்கு மேலே இருக்கிற பரப்பு மண்டலத்தில் இது போய் அங்கே தங்கி இருந்து விண்டர் நியூக்ளியர் விண்டர்னு ஃபார்ம் ஆகும். நியூக்ளியர் விண்டர் ஃபார்ம் ஆகி அது என்ன ஆகும்னா, 40% இந்த வெப்பநிலை குறைந்து போயிடும். இப்போ வந்து நமக்கு 40 டிகிரி செல்சியஸ்னால் இன்னும் குறைஞ்சிடும். ஸோ மைனஸில் போச்சுன்னா குளிர் பிரதேசமாக மாறிடும். சூரிய ஒளி பூமியில் வராத பட்சத்தில் என்ன நடக்கும்னா, எதுவுமே நம்ம பயிரிட முடியாது. தெர் வுட் பி எ ரிடக்ஷன் இன் த பாப்புலேஷன். இப்போ வந்து மக்கள் மறிக்கிற காலம் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன். ஸோ நீங்கள்லாம் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜெபித்து கொள்ள வேண்டும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நன்றாக நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். நம்ம காலகட்டத்தில் இந்த சம்பவங்கள் நிகழாதபடிக்கு நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். ஸோ சப்போஸ் அப்படி நடந்தால் கூட, தற்பாதுகாப்புன்னு நம்ம பார்க்கணும்னா, உடனே போய் நம்ம ஃபேஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது. க்ளோத்ஸ் வந்து என்ன பண்ணால், துணியில் ஸ்க்ராச்சஸ் போடக்கூடாது. துணியை போட்டோன்னா கண்டிஷனர், ஹேர் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இப்படி குண்டு பட்டுச்சுன்னா, இந்த குண்டு போடப்பட்டது நமக்கு தெரிய வந்துச்சுன்னா, அதுவும் இல்லாமல் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கதிர்வு அந்த அளவுக்கு உள்ளது. ஃப்ரிட்ஜில் வந்து ஓப்பனாக இருந்தால் எந்த ஐட்டமும் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, எந்த பொருளும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் கதிர் போயிருக்கு. ஈவன் தண்ணியை கூட நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த தண்ணீரை நீங்கள் ஏன் பயன்படுத்த முடியாதுன்னா, தண்ணீர்ல கதிர்வு இருக்கும். ஸோ பைப்லேருந்து வர்ற தண்ணி கண்டிப்பாக அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம், மற்ற காரியங்களுக்கு. பட் இந்த உணவுகளெல்லாம் நம்ம உட்கொள்ள முடியாது. ரேடியேஷன் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும், நம்ம அதை உட்கொள்ள முடியாது. பிரைட் ஃப்ளாஷ் தென்படும். நான் சொன்னது போல் சூரிய ஒளி போல் பயங்கரமான ஒளி தென்படும் போது அந்த ஒளியை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கும் பொழுது ப்ரிகாஷன் மெஷர் இதுதான், நம்ம பார்த்தோன்னா நம்ம பிளைண்ட் ஆயிரும். ஸோ அதை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த பிளாஸ்ட் வேவ் வந்து பல மைல் தூரம் வரைக்கும் போகும். ஸோ அது வந்து அதுக்குள்ள தாக்கம் பயங்கரமாக இருக்கும். டெத் நிறைய நடக்கும். பர்னிங்ஸ், சரீரத்தை தன்னாலே வந்து எரியாமலே எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிடும் சரீரம். ரேடியேஷனில் நம்ம அதிக எக்ஸ்போஷராக இருந்தோன்னா கேன்சர், பல விதமான நோய்களெல்லாம் தென்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சாதாரண ஒரு குண்டு போட்டால் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பட் இந்த யூரேனியம் மூலமாக தயாரிக்கப்பட்டது இந்த எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது நியூக்ளியர் வெப்பனை வந்து தாக்குதல் நடத்துனாங்க. இப்போ சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நாடுகள், மூன்று நாடுகள். ஸோ ஏன்னா மிடில் ஈஸ்டில் இது பயங்கரமாக நடக்கும்னு வேதாகமத்தில் முன்குறித்த ஆண்டவர் நமக்கு தெளிவாக ப்ராஃபஸி தெரிவிச்சிருக்கிறார். எசேக்கியேல் 38 தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறமாக நம்ம பார்க்குறோம், இந்த 6வது காலம் ஊதப்படும் பொழுதும் அதில் தெரிவிச்சிருக்கிறார், வெளிப்படுத்தல. ஸோ வந்து நம்ம வந்து இந்த நாளுக்கு நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம நாட்களில் இது சம்பவியாதபடிக்கு நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா நிறைய வந்து நிறைய பேர் காயப்படுவாங்க, நிறைய பேர் இறந்துடுவாங்க. 800 கிலோ டன் வரைக்கும் அந்த அந்த ராக்கெட், அந்த குண்டு அனுப்புனாங்கன்னா, பாம்ஸ் அந்த அனுப்புனாங்கன்னா, அந்த மிசைல் அனுப்புனாங்கன்னா என்ன நடக்கும்னா, அது வந்து
15 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் மரிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிய வருகிறது. ஸோ அதனால நம்ம வந்து விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும், ஜெபிக்கணும், நம்ம பிள்ளை நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கணும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஒரு இலை வந்து துளி விடும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இது வந்து ஏன்னா இப்போ நாடு விட்டு நாடு பயங்கரமாக சண்டையில் தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு நாடுகிட்ட மட்டும் குண்டு தயாரிப்பு இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ 10 நாடுகள் அழகாக இவங்க வந்து தயாரித்து வைத்திருக்காங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய சேஃப்டிக்காகவும் மற்ற நாடுகளை தாக்குவதற்கும் இவங்க உற்பத்தி செய்து கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம காலத்தில் வராதபடிக்கு நம்ம ஜபம் பண்ணி கொள்ள வேண்டியது மிக அவசியம். இது சம்பவிக்கும் பொழுது பாப்புலேஷன் ரிடக்ஷன் ஆகும், ஃபுட் ப்ரொடக்ஷன் எஃபெக்ட் ஆகும், இம்பேக்ட் ஆகும். ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கீழே தள்ளிப்போம், ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆகாரம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, சரீரத்துக்கு ஆகாரமும் தேவை. ஸோ இது வந்து உலக அளவில் குளோபலியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சண்டை வந்து குளோபலியாக இதுக்குள்ளே இம்பேக்ட் இருக்கும். வெளிப்படுத்தல் 12:17 சொன்னபடி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவளாகிய சந்ததியான மற்றவர்களே யுத்தம் பண்ண போயிட்டுன்னு வேதம் தெரிவிக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இஸ்ரேல் தேசத்துக்கும் மற்ற தேசத்துக்கும் சண்டை. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது என்னென்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் விரதமாக எழும்பி ஒரு கூட்டம் வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். இப்போ வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியம். மிகவும் ஜபத்தினால ஆகாதது ஒன்றே இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ ஜபத்தினால எல்லாம் கூட வேண்டும். ஸோ நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். கடைசி என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து பங்கர்ஸ் அதாவது பங்கர்ஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கு அடியில் சேஃப்டி. ஸோ நினைக்காத இடத்துல இப்போ பாருங்கள் யுக்ரைனில் வந்து குண்டு இந்த அளவுக்கு ரஷ்யா தாக்குதல் நடத்தும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அதே இது சேஃப்டி பங்கர்ஸ் ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது கூட நம்ம பண்ணி வைக்கலாம் பங்கர்ஸ். இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமை கூறும் பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை சேஃப்டியை நமக்கு கொடுப்பார். பங்கர்ஸ்னால் நம்ம வீட்டுக்கு அடியில் சேஃப்டி ஒரு இடம், எங்கே வந்து குண்டு தாக்குதல் அதிகமாக இருக்காது அந்த இடத்துல நம்ம பாதுகாக்கணும். ஷெல்டர் ப்ரிகாஷன்ஸ் ஷெல்டர் அது கூட நம்ம பண்ண நிறைய பேர் பண்ண தொடங்கியிருக்காங்க, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதை குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை வீடியோவாக எடுத்து போடுவோம். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு, அவர் தான் நமக்கு அடைக்கலாம். நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஜெபம் செய்யலாம். தகப்பன் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் அவர்கள் குடும்பம் மீது உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்பா தகப்பனே மிகவும் அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்பு கொடுங்க. எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும், அநேக தேசங்களில் உங்களுடைய வார்த்தை கடந்து செல்லணும். அப்பா தகப்பனே எங்கள் காலகட்டத்தில் இது சம்பவியாதபடிக்கு நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அப்பா தகப்பனே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் பாதுகாப்பு போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் எங்கள் மீதும் அப்பா தகப்பனே அவர்கள் மீதும் இருக்க, ஊழியக்காரர்கள் மீதும் உங்களுடைய பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே, சகல பிள்ளைகள் மீதும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய கரம் தங்கி இருக்கட்டும். நீர் எங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.